ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப்நியா யூடியூப் சேனல் ஏற்கனவே நம்ம மலையாளத்தோட பேசிக் எழுத்துக்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆஆஇ அதெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ இது பார்ட் டூ மெய் எழுத்துக்கள் எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு கம்பெனி வந்து ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க சார் நீங்கள் வந்து நூறு பீஸா அல்லது நூறு இட்லி ஏதோ ஒன்று சம்திங் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஒரே நாளில் தான் சார் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் 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 டெய்லி ஒரு பீஸா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா நான் அப்பப்போ வந்து சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா உங்களால் ஒரே நாளில் நூறு பீஸா சாப்பிட முடியாது அதே போல் தான் நீங்கள் டெய்லியும் ஒரு டென் மினிட்ஸ் சும்மா அப்படி கேஷுவலாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஆனால் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரே நாளில் படிக்கலான்னு நினச்சிங்கன்னா முடியாது நூறு பீஸா ஒரே நாளில் சாப்பிட முடியுமா அதே போல் தான் ஆனால் டெய்லி ஒரு பீஸா சாப்பிட சொன்னால் நம்ம அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதே போல் நீங்கள் டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க ஒரு சிக்ஸ் மந்த்து கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் ஆகிட்டு இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து மலையாளம் எழுதுவது எப்படி பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஏற்கனவே உயிரெழுத்துக்கள் ஸ்வரங்கள் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ நான் சும்மா ஒரு ரிவைண்ட் பண்ணுறேன் அ ஆ இ இ ஏ ஐ ஓ ஓ அவு அம் ஹ இது வந்து உயிரெழுத்துக்கள் அடுத்தது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் மெய் எழுத்துக்கள் விஞ்சனங்கள் அப்படின்வாங்க தமிழை பார்த்திங்கன்னா ஒருக்கா தான் இருக்கும் ஆனால் மலையாளம் ஹிந்தி தெலுங்குலாம் பார்த்திங்கன்னா நாலுக்காக இருக்கும் இப்போ தமிழில் கயல் காயத்ரி எழுதும்போது ஒரே மாதிரி தான் எழுதுவீங்க ஆனால் ப்ரொனன்சியேஷனில் உங்களை அறியாமலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கயல்னால் சாஃப்டாக சொல்லுவீங்க காயத்ரின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்கிறீங்க இல்லையா அதே போல் தான் ஆனால் மலையாளத்தில் ஹிந்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி எழுத்து வடிவம் இருக்குது பட் நம்ம எல்லாத்தையும் ஒரே நாளில் பார்த்தோன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு பத்து லெட்டர்ஸ் இந்த மெய் எழுத்துக்கள் அதுக்கு அடுத்தடுத்த லெசன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு காங்காட்சி ஆர்டர் வைஸாக நான் போடலை ரேண்டமாக போட்டிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக இதை மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து கா தமிழில் எப்படி நம்ம கா சொல்கிறோமோ அதே கா இது ச இது தமிழில் இருக்கக்கூடிய ச இது ட தமிழில் இருக்கக்கூடிய அதே ப்ரொனவுன்சியேஷன் உச்சரிப்பு இது பா பாசம் அந்த துணைக்கால் போட்டதில் பகல் அந்த பா இது தா தமிழ் அந்த தா இது லா லட்சுமி அந்த லா இது வா வரும் அந்த வா வசதி அந்த வா இது நா நம்பி அந்த நா முதல் எழுத்து இந்த எழுத்து ஃபஸ்ட்டில் வந்ததுன்னா தமிழில் இருக்கக்கூடிய நம்பி நட்பு அந்த நா அதுவே இந்த எழுத்து மிடில் வந்ததுன்னா மனசு மனம் அந்த ரெண்டு சுழி இருக்கு இல்லையா அந்த நா வரும் பழனி அந்த கடைசியில் இருக்கக்கூடிய இரட்டை சுழினா இருக்கு இல்லையா அந்த நா வரும் முதலில் வந்ததுன்னா நட்பு அந்த நா வரும் இது யா தமிழில் இருக்கக்கூடிய அதே யா இது மா தமிழில் இருக்கக்கூடிய அதே உச்சரிப்பு முறை இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய அதே உச்சரிப்பு முறை தான் கா சா வா நா இப்போ நம்ம எப்படி தமிழில் வந்து கா எழுதிட்டு துணைக்கால் போட்டோம்னா கா அதே போல் தான் இது கா இது கா இது கி இது கீ இது கு இப்போ இதை எப்படி எழுதலான் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இது தமிழில் இருக்கக்கூடிய அதே கா கடன் அந்த கா இதை எப்படி எழுதலான்னா நல்லா பார்த்துங்க இது கா இன்னொரு வாட்டி எழுதுறேன் இது கா இது ச இது டா தமிழில் இருக்கக்கூடிய டவுன் அந்த டா தமிழில் எல்லாமே டா தான் ஓகேங்களா அந்த டவுன் டா இது பா நல்லா பார்த்துங்க இது சாஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால சா இது சாயாமல் இருக்கிறதுனால இது பா ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சாஞ்சிக்கிட்டு இருந்தா சா சாயாமல் இருந்தா பா ஸோ இதை இன்னொரு வாட்டி எழுதுறது அப்படின்றத சொல்லி தரேன் இது வந்து பா தமிழ்ல இருக்கக்கூடிய பகல் அந்த பா இது தா தா இதெல்லாம் உங்களுக்கு எழுதுறது பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா நீங்கள் அந்த லெட்டரை பார்த்தாலே இப்படி தான் எழுத முடியுன்ற ஒரு அசம்ஷனுக்கு நீங்களே வந்துடுவீங்க ஏன்னா இதை நம்ம வந்து இப்படி இல்லாமல் போய் எழுத போகிறோம் எப்படியும் எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கு ஒரே பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் ஓ இதை இப்படி தான் எழுதணும் அதுதான் ப்ரொசீஜர்ன்றது ஈஸியாக உங்களுக்கு தெரியும் இது தா தமிழ் அந்த தா இது லா இது லா லட்சுமி அந்த லா இது நட்பு அந்த நட்புல இருக்கக்கூடிய அந்த நா இங்கே பாருங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் போட்டிருப்பேன் இது வந்து நான் சொன்னேன் தா அதாவது தமிழில் இருக்கக்கூடிய தா இந்த தமிழில் நம்ம எப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுழிக்கிறோமோ அதேமாரி இந்த இடத்துலையும் சுழிக்கிறோம் பாருங்கள் தமிழில் எப்படி எழுதுவோம் உள்ளே வந்து எந்த விதமான சுழியும் இல்லாமல் இருக்கும் அதே போல் தான் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த சுழியும் கிடையாது இது நா அதுவே நீங்கள் மிடில் எழுதுறீங்கன்னா அதுவே இடையில் எழுதுறீங்கன்னா இந்த முதல்ல வந்தால் வார்த்தையோட முதல் எழுத்தாக இருந்தால் இந்த நா இடையில் வந்தால் இந்த நா இது வந்து நான் இது இன்னொரு வாட்டி எழுதுது அப்படின்னு சொல்லித்தரேன் நா இது தா இது வந்து தா இது நா இது வந்து வா தமிழில் இருக்கக்கூடிய அதே வா தான் கொஞ்சம் மோர்வலஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வா எழுதுறோம் வா வசதி அந்த வா இது யா யா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தமிழுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தமிழில் பார்த்திங்கன்னா இப்படி எழுதுவோம் அதேமாரி கொஞ்சம் ஷேப்பு ஆனால் கொஞ்சம் அடிஷ்னலாக இங்கே சுழிக்கிறோம் இன்னொரு வாட்டி எழுதுகிறேன் இது யா தமிழில் இருக்கக்கூடிய யா இது மா இன்னொரு வாட்டி எழுதி காட்டுறேன் மா ஸோ நம்ம இதுவரையும் கற்றுக்கிட்ட லெட்டர் பார்த்திங்கன்னா இது தான் ஸோ இந்த லெட்டர் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பத்து லெட்ரு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பத்து லெட்டரை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த கொஞ்ச நாளில் அடுத்த பத்து லெட்டர் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கா சா ட பா லா, வா யா, இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இது கா கடன் அந்த கா சரி அந்த சா, சரி அந்த சா டா டவுன் அந்த டா பா பசி அந்த பா தா தமிழ் அந்த தா லா லட்சுமி அந்த லா வா வசதி அந்த வா நா நட்பு அந்த நா யா யாவில் என்ன தமிழ் வார்த்தை இருக்குது டக்குன்னு கேட்டால் அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா யானை அதில் கால் துணைக்கால் இல்லாத இந்த யா இருக்குது இல்லையா அந்த யா நீங்கள் ஒரு வார்த்தையே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் வெறும் யா இருக்கக்கூடிய வார்த்தைகள் எனக்கு டக்குன்னு கேட்டவுடனே மறந்து போச்சு சொல்கிறதுக்கே ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு டக்குன்னு இம்மிடியேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இது மா மனசு அந்தம்மா இப்போது நம்ம வந்து ஒரு பத்து எழுத்து பார்த்துருக்குறோம் அதே போல் தான் வந்து தமிழில் எப்படி நம்ம கா கா கி கி கு அப்படி எழுதுறோமோ அதே போல் மலையாளத்தில் எப்படி எழுதுகிறது இது ஆ ப்ளஸ் இக்கு கா நம்ம தமிழில் எப்படி எழுதுகிறோமோ அதே போல் தான் இது ஆ கா பக்கத்தில் இதை வச்சிங்கன்னா அதாவது இக்கு பிளஸ் ஆ கா ஸோ இந்த ஒரு பாட்டு இருக்குது பாருங்க அந்த பாட்டு தான் இங்கே வந்து வருது கா இது கா இது கா இது ஆ ஆ இ இக்கு கி இது தான் வந்து கி இதை நீங்கள் டச் பண்ணாமல் எழுதுவாங்க இது இ ஸோ இக்கு ப்ளஸ் கி நம்மளும் அப்படிதான் போடுவோம் நம்ம வந்து கி கி அப்படி எழுதுவோம் அங்கே எப்படி நம்ம சுழிக்கிறோமோ தமிழில் கீக்கு அதேமாதிரி இங்கே சுழிச்சுட்டு ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது கி இது ஊ இக்கு ப்ளஸ் உ கு நம்ம தமிழில் எழுதுறது இல்லையா கு அந்த கு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சுழிக்கிறாங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எழுதி பார்ப்போம் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதேமாரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து லெட்டருக்கும் நான் பத்து லெட்டர் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் அந்த பத்து லெட்டருக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு இப்போ கா எப்படி எழுதுவோம் இது கா அதுவே வந்து கா இது பக்கத்தில் அப்படி போட்டிங்கன்னா அது கா இப்போ கி அந்த மேலே கொம்பு போட்டிங்கன்னா கீ அதுவே சுழிச்சிட்டு போட்டிங்கன்னா கீ சுழிச்சிட்டு போட்டால் கீ கீதம் அந்த கீ கீர்த்தனா அந்த கீ அடுத்தது கு கீழே ஒரு சுழி சுழிச்சிங்கன்னா அது கு கா கா கி கி கு இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா இது நான் எழுத்து டக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம் நாம் வந்துச்சா சாஞ்சிக்கிட்டு இருந்தா சா இது சா சா சாதம் அந்த சா இது சி இது சி இது சு நீர் அந்த சு இது ட டா டி டி வ வா வி வி உ தா டி தி து இதே போல் மீதி இருக்கக்கூடிய அஞ்சு லெட்டருக்கு நீங்கள் எழுதி பாருங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் இதை மாதிரி அடிஷ்னல் வேர்ட்ஸ் கா அதே மாதிரி நீங்கள் எழுதிட்டு வாங்க அடுத்த லெசன்ஸில் நம்ம வந்து பேலன்ஸை பார்ப்போம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சியூ ஆன் நெக்ஸ்ட் லெசன் பபாய்